என்ன சாமியான பந்தல்ல வேட்டி கட்டின்னு வந்துக்கிற ஆயா பாவாட ஆயா க்ளூஸ் வந்து ஆனா தான் ஆயா கட்டின்னு வந்தேன் தெரியுமா பேபி படிச்சவங்க மாதிரியா பேசுறீங்க நீங்க ரெண்டாம் கிளாஸ் தானே பேபி படிச்சிருக்கேன் ஒருத்தெல்லாம் என்னை கேட்டான் என்ன நீங்க சிமான் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சராகத்தான் இருக்கு முதலமைச்சர் கனவுல தான் போல் இருக்குது அப்படின்னா நான் முச்சந்தி நின்று கத்திட்டு சாகிறதுக்காடா கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் நான் இந்த கேள்வி ஏன் என்னை பார்த்து வைக்கப்படுகிறது தன்மானமுள்ள தமிழ் மக்கள் இன உணர்வு மான உணர்வு கொண்ட என் தம்பி தங்கைகள் சிந்திக்கணும் இந்த கேள்வி ஏன் என்னை மட்டும் பார்த்து வைக்கப்படுகிறது யார் வேண்டுமானாலும் இந்த நிலத்தில் வரலாம் இது விஜயகாந்தை பார்த்து வைக்காத கேள்வி ஜெயலலிதா பார்த்து வைக்காத கேள்வி எம்ஜிஆரை பார்த்து வைக்காத கேள்வி கமல்ஹாசனை பார்த்து வைக்காத கேள்வி நாளை வரப்போற ரஜினிகாந்தை பார்த்து வைக்காத கேள்வி ஒரு தமிழ் மகனை பார்த்து வைக்கப்படுகிறது என்றால் தமிழ் தேசியத்தின் மகன் மகளுக்கு ஒருவனுக்கு கூட தமிழர் நாட்டை ஆள வேண்டும் என்கிற கனவு கூட வரக்கூடாது என்று நினைக்கிறான் அந்த கேள்வியில் இருக்கிற பொருள் அதுதான் அர்த்தம் அதுதான் அதே என்கிட்ட கேட்குற ஏன் நீ கமல்ஹாசன் கேட்கல ஏன் விஜயகாந்த்கிட்ட கேட்கல நாளைக்கு ரஜினிகாந்த் கேட்பியா நம்மகிட்ட வந்த கொள்கை என்ன உங்கள் சித்தாந்தம் என்ன உங்கள் தத்துவம் என்ன ஏன் இதையெல்லாம் நீ இவங்ககிட்டலாம் கேட்க வேண்டியதானே கேட்டால் ரொம்ப அவன் இவன் பேசுகிறார் இதுவே அதிகபட்ச மரியாதை உங்களுக்கு அதிகபட்ச மரியாதை நாங்கள் அப்பரே அப்பரே முருகரையெல்லாம் நாங்கள் கும்பிட்றதில்ல அப்பர்னா அப்படி வேற ஆள் ஆயிடுது முருகர்லாம் அப்பனே முருகா என்னடா அப்படி பண்ணிட்ட அப்படிதான் நாங்கள் எங்கள் பட எங்கள் கடவுள்கிட்ட இறைவன்ட்டே அப்படி தான் பேசிட்டுருக்கோம் எங்கள் தலைவன்ட்டு எங்கள் தலைவர் பிரபாகர் அப்படிலாம் நாங்கள் பேசுறதில்ல என் தலைவன் பிரபாகர் தான் பேசுகிறேன் ஏண்டே கும்பிட்ற சாமிக்கும் வழி நடத்துகிற தலைவனுக்குமே நாங்கள் அப்படி தான் மரியாதை கொடுக்குறோம் உகல்கிறாடா உகளுக்கெல்லாம் இந்த மரியாதை வெட்டி கிடக்கு எந்த மரியாதை வெட்டி கிடக்கு நான் பேசி பார்க்குறேன் மாண்புமிகு மேன்மைமிக்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே மாண்புமிக்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களே கேட்க நல்லால பத்தியில நல்லால பத்தியில அசிங்கமா இருக்க பத்தியில கொடுமை கொடுமை கொடுமையா இருக்கு அது அது என்ன மழை வருதா அப்படியாவது மழை வரச்சு அப்படியாவது மழை பெய்ச்சு இவர்கள் நமக்கு தண்ணி தர மாட்டார்கள் இவர்கள் நமக்கு தண்ணி தர மாட்டார்கள் இயற்கையா பார்த்ததா கொடுத்தா தான் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் எல்லா இளைஞனும் என்கிட்ட கேட்டேன் ரெண்டு மூணு இளைஞர்கள் நான் கேட்டேன் ரொம்ப தர்க்கம் பண்ணான் என்ன விவசாயத்தை அரசு பணியா மாத்திரன்றீங்க ஆடு மாடு வளர்க்கறது எல்லாம் அரசு பணியா மாத்திருந்தீங்க ஐயோ அண்ணன் என்ன வேலை தம்பி பாக்குறீங்க அண்ணன் சாப்ட்வேர்ல வேலை பாக்குறேன்னு சாப்பிட்டு போய் தானே தம்பி வேலை பாக்குறீங்க சாப்பிட்டு போய் தானே கையில் என்ன தம்பி புதுசாக இருக்குன்னு செல்ஃபோன்னு 9G மாடல் 10G வரலாம் 11G வரலாம் 12G வரலாம் கஞ்சி விவசாயி எங்கள் ஆத்தால் அப்பம் தான் ஊத்தணும் ராஜா அதான் கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும் அதை மறந்துடக்கூடாதுல்ல இப்போ நம்மளை கேள்வி பண்ணுவான் சின்ன பசங்க இவங்க இவங்கெல்லாம் வென்றுவாங்களான்னு மால்கம் எக்ஸ் சொல்கிறான் ஏன்டா அப்படி பார்த்துட்டே இருக்க மல்லச்சு நிற்கிற அப்படின்னு மல்லச்சு நிற்கிற அப்படின்னு மொத்த படிக்கட்டை ஏன்டா பார்த்துக்கிட்டு இருக்கா முட்டால் நம்பிக்கையோட முதல் படியில் ஒரு அடியை எடுத்து வைடாங்கிறான் அதுதான் 2016 முதல் படி 1.1 ரெண்டாவது படி ஆர்கே நகர் இடைத்தேர்தல் 2.3 இப்போ மூணாவது தேர்தல் பாராளுமன்றம் இந்த இடைத்தேர்தல் வந்து பார் நீ நடுங்கிற ஏறிக்கிட்டே இருக்கேன் பாரு நோ ரிவர்ஸ் கேர் ராஜா நோ ரிவர்ஸ் கேர் தேர்டு ஃபோர்த்து அப்படியே போயிட்டு தான் பண்ணாங்க லட்சிய வெறி கொண்டு பாய்கிறோம் எவரும் குறுக்கே வராதீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் அந்த சிந்தலையெல்லாம் வராது அடிபட்டு செத்து போயிருவர் நாங்கள் மெயின் ரவுடிகளோட மோதிக்கிட்டு இருக்கோம் அல்லக்கைகளுக்கு இங்க வேலை இல்லை ராஜா வேலை இல்லை அவர் சொல்றா அதிமுக வென்றுவியா சீமான் திமுக வென்றுவியா சீமான் ஜோசப் டார்வின் சொல் ஜோசப் ஸ்டாலின் சொல்றான் என் அன்பிற்குரிய மக்களே வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான் இது பிள்ளக்க செத்து போயிருச்சு இந்த கட்சிகள் ஆட்சிகள் செத்து போய்விட்டது ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கிறேன் கட்சி உயிரோட இருக்கு 1.5 கோடி தொண்டன் எதுக்கு கூட்டத்துக்கு காசு கொடுத்து ஆள் கூட்டி வர்ற 1 கோடி தொண்டர்கள் 1 கோடி தொண்டர்கள் கட்சி பெரிய கட்சி ஓட்டுக்கு எதுக்கு காசு கொடுக்குற செத்து போய்விட்டீர்கள் நேர்மை இல்லை உண்மை இல்லை சத்தியம் இல்லை தத்துவம் இல்லை எதுவும் இல்லை பேச ஒன்றும் இல்லை ஒண்ணுமே கிடையாது
அறிவை வளர்க்கும் கல்வி, கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை, அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தால் அறிவை வளர்க்கும் கல்வி விற்பனைக்கு அல்ல, அனைவருக்கும் சமமான தரமான சரியான கல்வி இலவசம். நாங்கள் சொல்றோம் உங்க பிள்ளைகள் ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க ஸ்டாலின் ஐயாவை, ஐயா எடப்பாடி பழனிச்சு இப்படி கூட பேச வேணாம், கல்வி நாங்கள் வந்தால் இலவசமாக தருவோம் சொல்ல சொல்லுங்க. முடியாது, ஏன்? கல்வி நிறுவனங்களை வைத்திருப்பதே அவர்கள் தான். தனியார் ஐயா பொங்கலூர் பழனிசாமி கூட ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது. ஏன்? கல்வி மிக உயர்ந்த சந்தை பொருளாக வியாபார பொருளாக மாற்றப்பட்டு விட்டது. கல்வி அறிவை வளர்க்கும் கூடங்கள் அல்ல, வாழ்க்கை நெறியை போதிக்கிற நீதி அறைகளாக இல்ல, அது வர்த்தக அறைகளாக வியாபார மையங்களாக மாற்றப்பட்டு விட்டது. உலக கொடுமை இல்லையா? உலக கொடுமை இல்லையா? பணம் வைத்திருப்பவன் உயர்ந்த தனியார் முதலாளி எடுத்து காசை கொடுத்து நல்ல அறிவு கல்வியை பெற்றுக்கொள்வான். பணம் இல்லாதவன் பள்ளி கல்லூரியை வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்புவான். இது எப்படிப்பட்ட கட்டமைப்பு? கடைக்கு சென்றால் அவன் எழுதி வச்சிருக்கான் விலைவாசி பட்டியல், விலைவாசி மேலே விலைவாசி. ஏன் விலைப்பட்டியல் நிலத்தில் விலைவாசின்னு எழுதியிருக்குது? விலை வாசி வாங்க முடியாது போயிரு, அதனால தான் விலைவாசி. விலைப்பட்டியல் தான் எழுதியிருக்கணும், அவனுக்கே தெரியுது விலை வாசிப்பா. ஒரு தடவை பருப்பு 100 ரூபா போயிருப்பா. அது மாதிரி கல்வி நிறுவனங்களை போய் பாருப்பா, ஒரு சீட்டு எல்கேஜிக்கு 3 லட்சம்னா அப்புறம் எங்கே போய் கொடுக்கறது? சத்துணை போடுற ஆயா இருக்குல்ல, அந்த ஆயா வேலைக்கு 3 லட்சம் ரூபா லஞ்சம்ங்க. என்னங்க ஆயா சோறு போடும்? அது 10 முட்டையை எடுக்கும், 10 கிலோ அரிசி எடுக்கும். அப்போ 3 லட்சம் ரூபா கட்டியிருக்குல்ல. ஏண்டா ஆயாட்ட 3 லட்சம் ரூபா வாங்குற இவங்களெல்லாம் நம்ம கொத்து பாயா போடவே நம்ம இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களை வச்சுக்கிட்டு என்ன நீ ஆச்சு தாங்கலை. உலகத்தில் பாருங்க, ஒரு நாட்டின் எதிர்காலம் யார் கையில் இருக்கு? தேசத்தின் குழந்தைகள். ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை, ஆரோக்கியமான ஒரு குழந்தை மக்களை உருவாக்கினா தான், அடுத்த தலைமுறை உருவாக்கினா தான் ஒரு தேசம் ஆரோக்கியமான தேசமாக உருவாகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள், நீங்கள் குழந்தைகள் நலனுக்கென்று ஒதுக்கப்படுகிற பணம் எவ்வளவு, பட்ஜெட் எவ்வளவு, நிதி அறி நிதி எவ்வளவு, ஆனால் குழந்தைகள் நலன் பேணப்படுகிறதா? தொலைக்காட்சியை நீங்கள் திருப்பினா, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இவள் பேர் குஷி, இவள் பூஞ்ச நோய்பட்டு சோக நோய்பட்டு ஊட்டச்சத்து இல்லாமல் கிடக்கிறாள், உங்கள் குழந்தைகள் போல இவளும் ஊட்டமாக வளர நீங்கள் உங்கள் சம்பளத்தில் மாதம் 500 ரூபாய் அனுப்புங்கள் தொண்டு நிறுவனம். இந்த விளம்பரத்தை பார்த்த தலைவர்களை நாண்டு கண்டு செத்துருக்க வேணாமடா. நீங்கள் தேசத்தின் பிஞ்சுகளுக்கு எதிர்கால நாட்டுகளுக்கு ஒதுக்கின பணத்தை எங்கெல்லாம் ஒதுக்கி வச்சிங்க? பச்சிலம் குழந்தைகளை பட்டினி ஓட்ட பாதகர்களுக்கு ஓட்டா? இது கொடுமை இல்லையா? உங்களுக்கு கோபம் இல்லையா அந்த விளம்பரங்களை பார்க்கும்போது? இந்த குழந்தைகள் ஊட்டமாக வரணும்னு போடுற சத்துணவு முட்டையில் 2000 கோடி திட்டிருக்கான். குழந்தைக்கு போடுற முட்டையில் இந்த முட்டாப்பையில்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவன் பிள்ளை படித்தா போடுவானா? அரசு பள்ளியில் அவன் பிள்ளை படிச்சிருந்தா அந்த முட்டையை திருடுவானா? அப்போ என் அன்பிற்குரிய மக்கள், ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும், தேர்தல் என்பது வழக்கமாக 5-5 ஆண்டுக்கு வருது. அதனால் என்ன மாறுதல் வருகிறது? அதை கற்றறிந்தவர்கள், அறிவில் சிறந்த பெருமக்கள், படித்த என் தம்பி தங்கையில் கொண்டு வரணும், என்ன மாறுதல் வந்திருக்கிறது? அதே தான், அதே ஆட்சி முறை. எனவேதான் உங்கள் பிள்ளைகள் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல, அமைப்பு மாற்றம் அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் என்று நாங்கள் சொல்றோம். இங்க பாருங்க, ஒரு மண், ஒரு அச்சு, யார் உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரே செங்கல் தான் வரும். ஏனென்றால் அந்த அமைப்பு அப்படி. ஊழல் லஞ்சத்தை இந்த அமைப்புக்குள் இருந்து ஒழிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இந்த அமைப்போடு சேர்த்து இவர்களையும் ஒழிக்கணும், அதான் சரி பண்ண முடியும். இவர்கள் வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி, இவர்கள் வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி. ஆனால் நாம செய்ய வேண்டிய ஒரே தள்ளுபடி, இவர்கள் எல்லாரையும் சேர்த்து தள்ளுபடி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்க பெரிய கஷ்டம்லாம் செய்ய வேண்டாம், பெரிய இதெல்லாம் பண்ண வேண்டாம். உங்கள் பிள்ளைகள், இவர்கள் எப்படியாவது நம்மை ஏமாற்ற நினைக்கிறார்கள், நாங்கள் எப்படியாவது என் மண்ணையும் மக்களையும் அதிலிருந்து காப்பாற்ற நினைக்கிறோம். இதை புரிந்து கொண்டால் போதும். எங்கள்கிட்ட காசு இல்லை, காசு இல்லை, ஆனால் உலகத்தில் ஆக சிறந்த கருத்து இருக்கிறது. எங்களிடத்தில் கோடிகள் இல்லை, ஆனால் உலகத்தில் மிக உயர்ந்த புனிதமான கொள்கைகள் இருக்கிறது. உலகில் மற்ற மொழி வழி தேசிய இனங்களைப் போல என் இனத்தையும் பெருமை பெற்று விடுதலை பெற்று உயர்ந்து சிறந்து வாழ வைக்க வேண்டும் என்ற புனித கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து நில், உன் எதிர்காலத்தை பற்றிய கனவை சுமந்து நில்லுங்கிறான்.
அதான் உலகத்திலே மிக பெரிதுங்கிறான். நாங்கள் அப்படிப்பட்ட புனித கனவை சுமந்து நிற்கிறோம். எது? அடிமை தேசியனத்தின் உரிமை, விடுதலை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற புனித கனவை சுமந்து நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள். இதன் அன்பிற்குரிய பெற்றோர்கள், அருமை தம்பி தங்கிகள், நீங்கள் புரிந்து கொள்ளணும். இவர்களால் எந்த நல்லதையும் செய்ய முடியாது. நீங்க புதிதாக ஐயா அதிமுக ஆட்சிக்கு வரப்போகிறதா? புதிதாக அதிமுக ஆட்சிக்கு வரப்போகிறதா? புதிதாக வரப்போகிறதா? இதுவரை கால் நூற்றாண்டு கால் நூற்றாண்டு இவர்கள் இருவரும் ஆண்டு 50 ஆண்டுகளாக நம்மளை ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை செய்யாத ஒரு நல்லதை அடுத்து வரும் 5 ஆண்டில் செய்வார்கள் என்று எப்படி நம்புவது? எப்படி நம்புகிறீர்கள் என் அன்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே, எப்படி நம்புகிறீர்கள்? வந்தால் செய்கிறோம் என்கிறார்கள். வந்தபோது ஏன் செய்யவில்லை? வந்தால் செய்கிறோம் என்று சொல்வதற்கு தகுதியும் உரிமையும் நேர்மையும் இருக்கிற ஒரே கட்சி நாங்கள் தான். வரல, வந்தால் செய்கிறோம். ஆனால் இவர்கள் பலமுறை வந்து விட்டார்கள், வந்துவிட்டார்கள். இங்கே பேசிய எங்க ஐயா கூட சொன்னாங்க, இந்த பகுதியில் என்ன உயர் மின்னழுத்த கோபுரம், மக்களின் மீது அக்கறை உள்ளவர்கள் உலக நாடுகள் எல்லாம் அந்த தடவடத்தை அந்த கம்பி இருந்து நீங்க எல்லாமே பூமிக்குள்ளதான் பதிக்கிறாங்க, பதிச்சு கொண்டு போறாங்க. நாங்க என்ன சொல்றோம், மின்னழுத்த அந்த இது வேண்டாம்னு சொல்லல, ஆனால் கோபுரங்கள் அமைக்காதீர்கள், அது வேண்டாம். அந்த கோபுரத்துக்கு கீழே போய் ஒரு தம்பி ஒரு குழல் விளக்க டியூப்லைட்டை வைக்கிறாரு, அது எரியுது, அவ்வளவு தூரம் வீச்சு, அந்த மின்சாரத்தை பீச்சு அடிக்கிறது. அப்ப அந்த இடத்துல மனிதன் நடந்தால், பறவைகள் கடந்தால் என்ன ஆகும்? அதனாலதான் நாங்கள் வேணாங்கிறோம், நீங்க பூமிக்குள்ள பதிச்சு கொண்டு போங்கிறோம். அந்த திட்டம் வேண்டாம் என்று சொல்லல. அப்ப மக்களின் மீது அக்கறை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? அதை பூமிக்குள்ள பதிச்சு கொண்டு போயிருப்பாங்க. இப்ப கையில் எரிவாயுவே பாருங்க, கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தேசிய நெடுஞ்சாலையில வருது, ஆனா அது கர்நாடகாவுக்கு போகுது. தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கேரளா கர்நாடகாவுக்கு தேசிய நெடுஞ்சாலையில போகுது, ஆனால் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கர்நாடகக்கு இடையிலே தமிழ்நாட்டுக்குள்ளே நெஞ்சை ரெண்டா பிளந்தது போல நஞ்சை நிலத்தை பிளந்து வயலுக்குள்ள கொண்டு போகுது. இதை இந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது யார்? ஐயா கருணாநிதி தான். ஏன் கொண்டு போகணும் அப்படி? அப்ப நீங்க என் நிலத்துக்குள்ளேயும் நீங்க தேசிய நெடுஞ்சாலை வழியை கொண்டு போயிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதே போல தென்னை மரங்கள், என் தம்பி கல்யாண சுந்தரம் ராஜீவன் சொன்னது போல சோலைகளை போல தென்னை மரங்கள் இருக்குது, ஆனாலும் அருமை இருக்குது. காரணம் என்ன? நீங்க என் அன்பிற்குரிய மக்கள், நீங்க கவனிச்சுக்கணும், பிலிப்பைன்ஸ்ங்கிற நாடு வெறும் தென்னை மரத்தில் இருந்து தயாரிக்கிற பொருட்கள், தேங்காய் எண்ணெய், தேங்காய் மிட்டாய், இந்த தேங்காயிலிருந்து தயாரிக்கிற கொட்டாச்சியிலிருந்து அந்த தயாரிக்கிற ஆப்பை, இந்த தென்னை மரத்தில் இருந்த பொருட்களை மட்டும் வைத்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து 17,000 கோடியை ஆண்டு ஒன்றுக்கு சம்பாதிக்குது. 17,000 கோடியை நம்மளால் செய்ய முடியாதா? அவர்கள் அதிகபட்சமாக கேட்கிறது, இங்கே நம்ம எடுக்கிற இந்த பொருட்களை பாதுகாத்து வைத்து உரிய விலை வரும்போது விற்பதற்கான குளிர்பதன கிடங்கு தான் கேட்கிறாங்க. அதை செய்து கொடுக்க முடியல இந்த அரசுகள். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அறிவிச் சிறந்த எனது பெற்றோர்கள், இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ளணும். மறுபடியும் மதிப்புமிக்க நமது வாக்கை இந்த 500 ரூபாய் 1,000 ரூபாய்க்கு விற்கிற போக்கை நிறுத்த வேண்டும்.